ஒரு நடிகரா வந்து சிறப்பா நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு அரசியல்ல பேர் வாங்குறது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நல்ல மனிதரா ஒருத்தன் பேர் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனை நம்ம இன்னைக்கு இழந்திருக்கோம். இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இந்த வெற்றிடம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, இதை எப்படி பார்க்கலாம்? விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை அவர் இறந்த பிறகு இன்று தொலைக்காட்சிகள்னு பல பேர்கிட்ட கேட்குறாங்க அவரை பற்றி, அவருக்கு நெருக்கமானவங்க பற்றியில் யாருமே அவர் சிறந்த நடிகர்னு சொல்லலை, சிறந்த அரசியல்வாதின்னு யாரும் சொல்லலை, சிறந்த மனிதர் தான் எல்லாரும் சொன்னாங்க. அதுதான் பெரிய சிறப்பு. ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருக்கலாம், சிறந்த நடிகராக இருக்கலாம், ஆனால் சிறந்த மனிதராக இருப்பது என்பது மிக மிக கஷ்டமான விஷயம். அது அவர் எம்ஜிஆரோட ஒப்பீட்டளவில் சொல்ல திருப்பி திருப்பி பார்க்கப்படுகிறார், பல பேராக பேசப்படுகிறார். இன்னைக்கு கூட கருப்பு எம்ஜிஆர்னு கூட அவர் சொல்கிறாங்க. வெள்ளை மனிதர்களிடம் கருப்பு இதயங்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இந்த கருப்பு மனிதரிடம் வெள்ளையான இதயத்தை நான் பார்த்தேன். அவர் வந்து எம்ஜிஆரோட ரொம்ப பேரலல்ஸ் அவருக்கு இருக்குங்க பல்வேறு விஷயங்கள். முக்கியமான விஷயம்னா, எம்ஜிஆருக்கு இருந்த பெரிய சக்தி என்னென்னா, அவர் சினிமாவில் எந்த பிம்பத்தை கட்டமைத்தாரோ அதே பிம்பமாகவே அவர் நிஜ வாழ்க்கையிலும் இருந்தார். விஜயகாந்துக்கு அது பொருத்தும், அவர் அப்படியே தான் இருந்தார். அது மட்டும் இல்லை, எனக்கு பர்சனல் ரேப்போர்ட் விஜயகாந்தோடு உண்டு. விஜயகாந்த் வந்து அவருடைய அன்னை இறந்த பிறகு அவருடைய தந்தை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டது எங்கள் ஊருக்கு அரை கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பட்டிங்கிற கிராமத்து ஒரு என்னுடைய எனக்கு அத்தை வேணவங்க, ஒரு உறவு தான். விஜயகாந்த் அவங்க சின்ன தாயாருடைய வீட்டுக்கு பெருமாள் பட்டிக்கு விடுமுறை நாட்களில் வரும்போது திருமங்கலத்துலேருந்து ராஜபாளையம் போகிற ரூட்டில் டாக்டர் சரவணனுக்கு நல்லா தெரியும், குன்னத்தூர்னு ஒரு ஊர் வரும், பஸ்ஸில் அங்கே இறங்குவார். சின்ன பையனாக இருக்கும்போது கிட்டத்தட்ட நாங்களாம் ஒரு வயது தான், அவர் வந்து எங்கள் ஊர் ரெங்கபாளையம் தாண்டி தான் அரை கிலோமீட்டர் குன்னத்தூர்லேருந்து நடந்து தான் வருவார். அவங்க மாமாவோட வருவார், தாய் மாமனோட. எங்கள் ஊரை தாண்டி அவங்க ஊர் பெருமாள் பட்டி இன்னொரு அரை கிலோமீட்டர். அதனால் நாங்கள் அவங்க மாமா எங்களுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால நாங்கள் அவரோட பேசுவோம், போகும்போது வரும்போது எங்களோட பேசுவார். ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கே அவர் வந்திருக்கிறார், சின்ன பையனாக தான். ஓகே, அந்தளவுக்கு எனக்கு பழக்கம் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து, ஒரு ரொம்ப ஆண்டுகள் கழித்து நான் வந்து வைகை எக்ஸ்பிரஸில் மதுரையிலேருந்து வந்துட்டுருக்கிறேன், ஏசி கோச்சில். அவரும் அதில் வர்றார். அவர் ஒரு ஏழு எட்டு பேரோடு வர்றார். அவங்களோட ரொம்ப அலாவலாவிட்டே இருக்கிறார். தொடர்ந்து அவர் எந்திரிச்சு இப்போ பாத்ரூமுக்கு எதுக்கு போகும்போது நான் உட்காந்துருந்தேன், நானே மனைவியும் என்னை கண்டுபிடிச்சிட்டார். ரொம்ப ஆண்டுகளுக்கு பின்னாடி, ஓகே, நீங்கள் ரெங்கவாளையத்துக்காரர் தானேன்னு கேட்டார். ஆமாங்கன்னு சொல்லி எந்திரிச்சு நான் கை கொடுத்தேன், நினைவில் வச்சுட்டு சொன்னார். அப்போ அவர் என்ன பார்த்தேன்னா, அவரோட அவங்களோட பேசுகிறதுக்காக ஏசி கோச்சிலேருந்து வெளியில் காரிடாரில் வந்து டோர் சைடுக்கு வருங்க, அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய சோசியலைசேஷனை நான் பார்த்தேன் அன்றைக்கி தான். எவ்வளவு அந்த மனிதர்களோட ஊடறுத்து பேசுவதில் அவருக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்தது. ஒரு நடிகர் வந்து இந்த அளவுக்கு மனிதர்கள் கூடயும் அந்த அளவுக்கு மக்கள் கூட அந்த ரசிகர்களுக்குள்ளலாம் கனெக்ட் ஆகி பார்த்ததில்ல அப்படிங்கிற ஒரு தகவலும் நிறையா வந்துகிட்டு இருக்கு. நிறையா அது நான் நேரடியாக அன்னைக்கு பார்த்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட நான் பொதுவாக வந்து நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அவர் வந்து எம்ஜிஆரோட பல பேரலல் சொன்னேன் இல்லையா, இணைப்புகள் அவர் மாதிரி ஒப்பீட்டளவில் ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் எம்ஜிஆர் ரொம்ப ஆர்வம் காட்டினார், அக்கறை காட்டினார். அந்த போராட்டத்துக்கு குறிப்பாக விடுதலை புலிகளுக்கு தலைவர் பிரபாகரன், தேசிய தலைவர் பிரபாகரனோட மிக நெருக்கமாக நீண்ட ஏராளமான ஆதரவுகள் பொருட்கள் எல்லாம் கொடுத்தவர். அள்ளி வழங்கினார் பிரபாகரனுக்கு அந்த ஈழத்தமிழர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக நின்னார். ஒரு கட்டத்தில் ஜெயவர்தன ஜனாதிபதி என்ன சொன்னார்னா, ஒரு பேட்டியில் எல்டிடி இஸ் எம்ஜிஆர்ஸ் ஓன் ஆர்மின்னு சொன்னார். எல்டிடி என்பது எம்ஜிஆருடைய சொந்த படையினர். அந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தார். அதே ஆதரவை விஜயகாந்த் அவர்களும் செலுத்தினார். தன்னுடைய படத்துக்கு, நூறாவது படத்துக்கு கேப்டன் பிரபாகரனே பேர் வச்சார். தைரியமாக துணிச்சலாக பிரபாகரன் ஆதரிக்கிறார். அன்றைக்கி சிக்கல் இருந்த காலத்தில் கூட அவர் துணிச்சலாக ஆதரித்தார், என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் அதே தான் செஞ்சார்.
உங்கள் அரசு கவிழும். நீங்கள் ஜெயவர்த்தனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் அமைச்சர்கள் பேசுகிறாங்க மேடைகள்லேயும் எல்லா இடத்துலையும், அது உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி எதிர்கட்சித்தக்காரங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், அவங்க என்னுடைய அனுமதியின் பேரில் தான் பேசுகிறாங்கன்னார். என்ன, அவங்க வந்து என்னை மீறி பேசலைன்னார். இதனால் இந்த ஆட்சி கவிழ்ந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னார். அதே மாதிரி விஜயகாந்த் என்ன வந்தாலும் பரவாயில்லைன்னு கடைசி வரை பிரபாகரனை ஆதரித்தார், எல்டிடி இயக்கத்தை ஆதரித்தார். அது அவர் அதில் கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை, எம்ஜிஆர் மாதிரியே கடைசி வரைக்கும். அது அந்த மாதிரி ஒரு சில பேரலல்ஸை நான் எப்பயுமே பண்ணுறேன். அதே மாதிரி சமத்துவத்தை பேணுவதில் அவரும் எம்ஜிஆரும் ஒரே இதுதான். வள்ளல் தன்மை ரெண்டு பேர்கிட்ட இருந்துச்சு, சமத்துவத்தை பேணுவதில் ரெண்டு பேருக்கும் இயல்பாக ஒரு ஒருங்கிணைப்பு இருந்துச்சு. ஓகே, எல்லா இடங்கள்லையும் பலரும் சொல்லிட்டாங்க, இங்கே நான் திரும்பி சொல்ல விரும்பலை. ஏராளமாக அவர் சமத்துவத்தை கடைப்பிடித்தார். ரெண்டே ஒரே ஒரு வித்தியாசம் தான் ரெண்டு பேருக்கு இடையில், அவர் வெள்ளையாக சிவப்பாக இருப்பார், இவர் கருணங்கரையன் கருப்பாக இருப்பார். திராவிடன்னா இவர் தான், திராவிடனுக்கு நம்ம திராவிடர்களுக்கு கலர் வந்து கருப்பு, அவர் ஒரு பக்கா திராவிடர், அதனால் அவர் கருப்பாக இருந்ததில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது அவருக்கு இடைஞ்சலாக எங்கேயுமே இருந்ததில்லை. சினிமா துறையில் கொடி கட்டி பறந்தார், அரசியலில் கொடி கட்டி பறந்தார். அவர் எனக்கு தெரிஞ்சு சினிமாவை அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் கொடியேற்றினாருங்க. நீங்கள் இன்னி கூட பார்க்கலாம், கிராமங்களில் எல்லா கிராமங்கள்லேயும் திமுக கொடியும் அதிமுக கொடி நிச்சயமாக இருக்கும். சரி சார், கூடவே விஜயகாந்தோடைய தேமுதிக கொடியும் இருக்கும். நடிகர் சங்கத்தில் அவர் வந்து பலரை வந்து வாழ வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நடிகர் சங்கத்தில் அவருடைய பங்கு எந்த மாதிரி இருந்தது? நடிகர் சங்கம் கடுமையான கடனில் மூழ்கி இருந்த போது அதை தூக்கியவர் மிக அதுக்கு பெருமை வந்து சிவாஜி கணேசனை சேரும். ஆனால் அதில் எம்ஜிஆர் பல வகைகளில் உதவி செஞ்சார். அது கடுமையான கடனில் மூழ்கி போது எம்ஜிஆர் காலத்துக்கு பின்னாடி அவர் அதை மீட்டெடுத்து பல்வேறு நாடுகளில் எல்லா திரைக்கலை திரைப்பட கலைஞர்களையும் கூட்டிகிட்டு போய் அவர் கூப்பிட்டார். ரஜினிகாந்த் வருவார், கமலஹாசன் வருவார், அதுதான் அவருடைய கமாண்டிங் பவர், ஆளுமை திறமை. எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அங்கே நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த கலை நிகழ்ச்சிகள் மூலமாக அந்த வருமானத்தை வச்சு அந்த நடிகர் சங்கத்தை மீட்டதோடு இல்லாமல், கடனிலேருந்து மீட்டதோடு இல்லாமல், எல்லா நடிகர்களுக்கும் உதவக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்பட கல்லூரியில் படித்துட்டு வந்த இளைஞர்கள், சினிமாட்டோகிராஃபி படித்தவங்க, டைரக்டர் கோர்ஸ் படித்தவங்க, அவங்கெல்லாம் வந்து சினிமா துறையில் வருவது என்பது ரொம்ப சிரமம். எங்கேயுமே நீங்கள் பாலிவுட்டில் எடுத்துக்கிட்டாலும் எல்லா தெலுங்கு எல்லா திரைப்படம், ஆனால் இவர் தான் தமிழ் படத்தில் அவங்கள அறிமுகப்படுத்துகிறார். தன்னுடைய அவங்கள டைரக்டர்களாக அவங்கள டைரக்டராக்கி அவர் நடித்தார். அதில் நடித்தார் இவர். இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வேறுபட்ட கேரக்டர்ஸை நடிக்கக்கூடிய திறமை உள்ளவருங்க. கேப்டன் பிரபாகரில் ஒரு அதிரடி ஹீரோ. அதே மாதிரி நீங்கள் இருங்க ரமணாவில் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதுக்கான முக பாவத்தை ஒரு நிமிஷம் கூட மாற்ற மாட்டார். நீங்கள் படம் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த தோரணை அப்படியே இருக்கும். ஆமாம், அப்படியே வளர்ந்து படத்துலேயே வளர்ந்துருப்பார். அதெல்லாம் பெரிய விஷயம். என்ன கேட்டுக்கு வந்தீங்க? அதுதான் சார், அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர் இப்போ போலீஸ் அதிகாரியா இராணுவ அதிகாரியா அந்த ஆன் ஸ்க்ரீனில் வருவார்ல, அப்படி தான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே அவர் நடந்து வரும்போது எங்களுக்கு இருக்கும் அப்படின்லாம் பல டெக்னீஷியன் சொன்னேன். அந்த ஒரு ஆளுமை தன்மை, அந்த ஒரு துணிச்சல், அந்த ஒரு துணிவு அவர்கிட்ட வந்து இயற்கையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல டெக்னீஷியன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டு என்னப்பா சாப்பிட்டியா என்ன அந்த மாதிரி பண்புகள்லாம் அவருக்கு வந்து இயற்கையாகவே அப்போலேருந்தே, இப்போ எந்த எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க என்ன யார் எல்லா டீட்டெயில்ஸும் அவருக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பண்புகள் தான் இந்த அளவுக்கு பேர் அன்பை அவர் மேலே வர வச்சிருக்கோம். நிச்சயமாங்க, நான் பார்த்து இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி பல வருடங்களாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் அவர் 5-6 வருடங்களாக இருக்கார் இல்லையா, பேசக்கூட முடியும், பேசும் திறனை கூட இழந்திருக்கிறார். ஆனால் அவர் வந்து அவரை பற்றி நான் டாக்ஸிகளில் அடிக்கடி பயணம் பண்ணுறேன், வாடகை கார்களில், அதே சமயம் ஆட்டோக்களையும் போகிறேன். கிட்டத்தட்ட எல்லா டிரைவர்ஸும் விஜயகாந்தை பற்றி ரொம்ப பெருமையான்னு சொல்லுவோம். அந்த மனுஷன் போயிட்டார் சார், அந்த மனுஷன் அரசியலில் வந்திருக்கணும் சார், உள்ளபடியே வருந்து தமிழ்நாட்டு அரசியலில் அவர் வந்திருக்கணும் சார், மேலே அவர் வந்தார் சார், எங்கேயோ போயிட்டார் சார், தொலைஞ்சிட்டார் சார். அதாவது அது அவங்க அவ்வளோ ஆதங்கத்தோடு சொல்கிறாங்க, அவர் வந்திருந்தா எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கெல்லாம் சிறப்பு கிடைச்சிருக்கு சார். ஓகே, அந்த மனுஷன் போயிட்டார் சார். அப்படி சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கார். ஒரு டிரைவர் என்று சொல்கிறார், ஏதோ வடபழனியில் ஒரு இடத்துல ஹோட்டல் வச்சுருந்தாராம், என்வி ஹோட்டலு,
ஓகே அதில் போய் உட்காருவாராம். இவர் உட்காரக்கூடாது அந்த மேனேஜர் சொல்லுவாராம், ஒரு ஓனரு நீ உட்காந்து அந்த நேரத்தில் எல்லோரும் ஃப்ரீயாக சாப்பிட விடுவாராம். யார் வந்தாலும் யார் பிச்சைக்காரன் வந்தாலும் உள்ளே போய் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுவான்னு சொல்லி அனுப்புவாராம். அந்த மாதிரி அந்த அதெல்லாம் இயற்கையாக இருக்கிறதுங்க, பிறவியில் வர்றது. ஓகே, நீங்கள் அதை கற்றுக்கிற முடியாது, நீங்கள் அதை உங்களால் அதை கடைப்பிடிக்க முடியாது. ஓகே, அந்த குணம் வந்துடாது. அதனால தான் இன்னைக்கு பல லட்சம் மக்கள் அவருடைய இறப்புக்கு உள்ளபடியே வருந்துறாங்க. அது நிச்சயமாக கண்ணீர் மல்கிற ஆதங்கம் வந்து ஒரு ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோமே அப்படிங்கிற ஆதங்கம் ஒவ்வொரு மனசுலையும் இருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அம்மா உச்சகட்டத்தில் இருக்கும்போது இவர் எத்தனையோ பேர் மூன்றாவது அணியை அதிமுக திமுகவுக்கு பதிலாக மூன்றாவது அணியை எப்படியாவது நம்ம ஆரம்பிச்சோம்னு சொல்லி சுருக்கமாக சார் முடிச்சிடறேன். ஏராளமான முயற்சிகள் நடந்தது, எதுவுமே தோல்வியில் முடிஞ்சிச்சு. இப்போ சமீபத்தில் கமலஹாசன் பெருந்தோல்வி அடைஞ்சார். பெரிய நடிகர், பெரிய நடிகர், சிறந்த நடிகர், மிகப்பெரிய நடிகர், சிவாஜி கணேசனுக்கு அடுத்து இணையாக சொல்லக்கூடிய அளவுக்கான நடிகர். அவரை சிறந்த நடிகர் தான் சொல்ல முடியும், சிறந்த மனிதர் சொல்ல முடியாது. அதனால் அவர் வந்து மக்கள் மனங்கள் இடம்பெறலை. இவர் 11% ஓட்டு வரைக்கும் இவர் வாங்கினாருங்க. மூன்றாவதாக ஒரு அணியை உருவாக்க முடியும் சொல்லி அந்த அரசியலில் திக்கஸ்ட் பாலிடிக்ஸுங்க அதிமுக திமுகவுக்கு இடையில தான் 80% வாக்குகளுக்கு மேலே பிரிஞ்சிருந்த நேரத்தில், இரு துருவங்களாக அந்த கட்சிகள் அந்த போலரைஸ்டு வாக்காளர்கள் இருந்த நேரத்தில் அதுக்குள்ளே புகுந்து இவர் 11% வாங்கினாருங்க. ஆனால் அவர் அதுக்கு பின்னாடி 2011 பின்னாடி அவர் தேய்ந்து தேய்பிரையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் இன்னைக்கு மறைந்துட்டார். அந்த வருத்தம் நிச்சயமாக அவருக்கு நம்ம அஞ்சலி செலுத்தணும். தொடர்ந்து பேசுவோம். பாக்கி சார், உங்களுடைய இறுதி கருத்து. பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர் பேரில் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துகிறாரே, இதோ இதை போல் யாருக்கு பெற்றோர் ஆண்டாள் அழகிற அழகா பெற்றோர்களுக்கு செலுத்துகிற ஒரு மரியாதை. எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம், மரியாதைக்குரிய மறைந்த விஜயகாந்தின் உடல் நலத்தை கவனம் செலுத்திருக்கான். என்னென்னா சமூகத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் பணியாற்றுகிற அந்த உன்னதமான தலைவர்கள் தங்கள் உடல் நலத்தை பேண வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோள். நன்றி நன்றி.